அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து சரோட் வாத்தியார், அதாவது வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான் அவருடைய பிறந்த தினம் என்று. சரோட் வாத்திய கலைஞர் இன்றைக்கி வந்து ஏப்ரல் 14 சனிக்கிழமை, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 12 தேதிக்கான அந்த காணொளி ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த 3 காலத்தில் 1 மட்டும் காணொளி வெளியாகலை. அந்த காணொளி இன்று பதிலீடு செய்தல் காணொளியாக மாலை 6 வெளியாகும். 1 விட்டு வெளியாகிறது என்பதை பொறுத்து கொள்ளுங்கள், மன்னித்து விட வேண்டும். மழை மற்றும் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் காரணமாக என்னால் செயல்படுத்த முடியவில்லை, வெளிப்படையாக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்றைக்கி சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான், உலக புகழ்பெற்ற இந்துஸ்தானி இசைக்கலைஞர் சரோட் வாத்திய கலைஞர் அக்பர் கான் பிறந்த தினம் என்று. கிழக்கு வங்கத்தின் தற்போதைய, அதாவது கிழக்கு வங்கத்தின் தற்போதைய வங்கதேசம் தான் கிழக்கு வங்கம்னு சொல்கிறாங்க. குமிலா என்ற இடத்துல 1922 சௌரி சௌரா சம்பவம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் முதல்ல 1920 ஆரம்பிக்கிறாங்க. அது தோல்வி அடைகிற இடம் இங்கே தான், இந்த தோல்வி அடைகிற நிகழ்வு. பிறந்தவர் குமிலா என்ற இடத்துல 1922 பிறந்தவர். தந்தை அலாவுதீன் கான் ஒரு இசை மேதை, ரவிசங்கர் உள்ளிட்ட பல மேதைகளை உருவாக்கியவர் அவங்க அப்பா. தந்தையிடம் 3 வயது முதல் இசை பயில்கிறார். மாமா பஹீர் அப்தா புதீனிடம் தபேலா கற்றுக்கிறார். தந்தை இவருக்கு பல்வேறு இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக் கொடுத்தார். இறுதியாக சரோட் வாத்தியம் இந்துஸ்தானி இசையில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். தினமும் 18 சாதகம் செய்வார். 13 மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். 1938 பம்பாய் ஆல் இந்திய ரேடியோவில் இசை நிகழ்ச்சி நடத்தினார். லக்னோ வானொலி நிலையத்தில் 1940 மாதந்தோறும் இசை நிகழ்ச்சி நடத்தி வந்தார். 1943 ஜோத்பூர் மகாராஜாவின் அரசவை கவிஞராக பணிபுரிந்திருக்கிறார். நம்ம தமிழகத்தில் வந்து கண்ணதாசன், நாமக்கல் கவிஞர் கூட அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். மகாராஜாவின் அரசவை கலைஞராக பணியாற்றினார். மகாராஜா இவருக்கு உஸ்தாத் என்ற பட்டத்தை வழங்கினார். பம்பாய் HMV ஸ்டுடியோவுக்காக 1945 இசைத்தட்டுகளை வெளியிட்டார். ஆந்தியான் தேவி உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். அமெரிக்க வயலின் கலைஞர் யகுதி மெனுகினின் அழைப்பை ஏற்று 1955 அமெரிக்கா சென்றார். நியூயார்க்கில் மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட் என்ற இடத்தில் அற்புத இசை நிகழ்ச்சி நடத்தினார். இந்திய இசை இடம்பெற்ற முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அமெரிக்காவில் குடியேறினார். சித்தார் இசை மேதை பண்டிட் ரவிசங்கருடன் இணைந்து மேற்கத்திய நாடுகளில் இந்திய இசையை பரப்பினார் அலி அக்பர் கான். அங்கு இவர் மூலம் 1960 இந்திய இசை பிரபலம் அடைந்தது. 1956 கல்கத்தாவில் இசைக்கல்லூரியை நிறுவினார். 1956 கல்கத்தாவில் இசைக்கல்லூரியை நிறுவினார். 1967 கலிஃபோர்னியாவில் அலி அக்பர் இசைக்கல்லூரியை தொடங்கி அங்கு 33 இசை பயிற்று வைத்திருக்கிறார். கலிஃபோர்னியா அமெரிக்காவில். சுவிட்சர்லாந்தில் இதன் கிளை இன்றும் செயல்படுகிறது. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, கனடா என உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல நகரங்களில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். பல இசை ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். பல இந்துஸ்தானி ராகங்களை உருவாக்கியிருக்கிறார். முக்கியமானவர் தாக்கா பல்கலைக்கழகம், வங்கதேசத்தோட தலைநகர் தாக்கா பல்கலைக்கழகம், கலிஃபோர்னியா கலைக்கல்லூரி ஆகியவை இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கின. 1997 ஏசியன் பண்டிட் சிரோமணி விருதை பெற்றார். பத்மபூஷன், பத்மவிபூஷன் உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் பட்டங்களை பெற்றிருக்கிறார். மாணவர்களிடம் மிகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வார்.
இவரது தந்தையும் குருவுமான அலாவுதீன் கான். மாணவர்களிடம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்பவர் இவரது தந்தையும் குருவுமான அலாவுதீன் கான், இவருடைய அப்பா. அவரிடம் ஸ்வர சாம்ராட்டி, ஸ்வரம், ஸ்வரம், ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லணும்ல, ஸ்வரம், ஸ்வர சாம்ராட் என்ற பட்டத்தை பெற்று தன் வாழ்நாளில் கிடைத்த மாபெரும் கௌரவம் என்பார். பட்டத்தை பெற்றது வந்து தன் வாழ்நாளில் கிடைத்த கௌரவம் என்பார். இந்திய பாரம்பரிய இசையின் அடையாளங்களில் ஒருவராக போற்றப்படும் அலி அக்பர் கான் 87 வயசு 2009 மறைந்து விடுகிறார். ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் மாதம் இன்னைக்கு இந்த அலி அக்பரான அக்பருக்கான சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.